வணக்கம், வெல்கம் டு பாரதி கண்ணம்மாஸ் செட்டிநாடு குக்கிங். இன்னைக்கு நம்ம நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு கீரை பொரியல் பார்க்க போகிறோம். முள்ளங்கி கீரை பொரியல். முள்ளங்கி வந்து நம்ம சாம்பார் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அந்த கீரையை கட் பண்ணி நிறைய பேர் வீடுகளில் தூக்கி போடுறது உண்டு. ஆனால் முள்ளங்கியை விட அதிக சத்துக்கள் வந்து முள்ளங்கி கீரையில் தான் இருக்குது. கடைகளில் வந்து முள்ளங்கி கீரையோடு கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைக்கிற இடங்களில் நீங்கள் உங்களுக்கு முள்ளங்கி வாங்கும்போது கீரையோடு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இது கீரைகளில் ஒன்று. நல்ல கண்ணுக்கு நல்லது, சிறுநீரக ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணும், டயபெட்டீஸ்க்கு ரொம்ப நல்லது. மாதம் ஒரு தடவை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு டயபெட்டீஸ் ப்ராப்ளம் வரவே வராது. ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வாங்க இந்த முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கட்டு முள்ளங்கி கீரையோடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரைகள் எல்லாமே. இப்போ நம்ம கொஞ்சம் காம்பு பகுதியை விட்டுட்டு மீதியை நம்ம கீரைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு. இதே மாதிரி எல்லா முள்ளங்கிகளையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காஞ்ச தண்டுகளோ இல்லை பழுத்த கீரைகளோ இருந்ததுன்னா நம்ம தூர போட்டுடலாம். நம்ம ஃப்ரெஷ் கீரைகள் மட்டும் நம்ம எடுத்து பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீரைகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கீரை கிடச்சிருக்குன்ட்டு. இந்த மாதிரி பழுத்த கீரைகளை நம்ம தூர போட்டுடலாம். இப்போ இந்த கீரை எல்லாம் 3-4 தடவை நல்ல தண்ணியில் கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கழுவின கீரைகளை நல்ல தண்டோடு சேர்த்து நல்லா இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். அதோடது 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி. இதெல்லாம் சேர்த்து கண்ணாடி பதம் வதங்கின பிறகு அடுத்தது நம்ம கீரைகளை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த கீரையை சேர்த்து வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி இந்த கீரையெல்லாம் பாதி அளவு நமக்கு சுருங்கி வந்துடும். அது வரைக்கும் நம்ம தண்ணியோ இல்லை உப்போ சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் கீரையெல்லாம் நல்லா சுருங்கி எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நான் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம 5-7 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ 5-7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்ப்போம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, கீரையும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சப்போஸ் வந்து முள்ளங்கி கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. பசுமை நிறமும் மாறாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக 1/4 மூடியிலேருந்து 1/2 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி. பாருங்கள் பார்க்கவே எப்படி பச்சை பசேல்னு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஒரு கசப்பாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் நம்ம சர்க்கரை சேர்க்கறதுல தப்பு கிடையாது. எப்படியாவது குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும். என் முள்ளங்கீரையிலையுமே லிட்டில் கசப்பு இருக்க தான் செய்யும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக கீரையிலையும் நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், தேவையில்லாதவங்க தவிர்த்துக்கலாம், தப்பில்லை. ஸோ இந்த முள்ளங்கி கீரை பொரியல் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன். இந்த முள்ளங்கி மட்டும் இல்லை, பீட்ரூட் கீரையிலையுமே நம்ம இதே மாதிரி பொரியல் பண்ணலாம். கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிராம பகுதிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முள்ளங்கி கீரை பீட்ரூட் கீரையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் தூர போட்டுறாதீங்க ப்ளீஸ். கண்டிப்பாக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.